அனைவருக்கும் வணக்கம். கடந்த 31ஆம் தேதி சென்னையில் கேபிட்டா லேண்ட் ஐடி பார்க் அப்படிங்கிற நிறுவனத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சார். இந்த கேபிட்டா லேண்ட் ஐடி பார்க்கிற்கு நிலம் வாங்கி கொடுத்ததில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 560 கோடி ரூபாய்க்கு மேலே தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டிய லாபத்தை ஒரு தனியார் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறது என்று குற்றச்சாட்டை சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு விதத்திலும் மாரிதாஸ் அவர்கள் இன்னொரு விதத்திலும் வச்சிருக்காங்க. வெளிப்படையாக சொல்ல போனால் இந்த கேபிட்டா லேண்ட் நிறுவனத்திற்கு G2 இடம் வாங்கி கொடுத்துருக்கிறது. G2 இடம் வாங்கி கொடுத்ததில் G2 பல 100 கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கிறது. அப்போது இந்த கேபிட்டா லேண்டுக்கு அரசு நிலத்தை ஒதுக்கியிருக்கலாம், அரசே வந்து நிலம் வாங்கி கொடுத்துருக்கலாம், அரசு கொடுக்காம G2 கொடுத்தது மூலமாக G2 திமுகவுடைய பினாமி நிறுவனம் அப்படிங்கிறது உறுதியாகிறது அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர்னு சொல்லியிருக்காரு, மாரிதாஸ் சொல்லியிருக்காரு. இந்த ஐடி பார்க்கு நிலம் வாங்கி ஒதுக்கொடுத்ததில் ஊழல் நடந்துச்சா இல்லையா, இந்த கேபிட்டா லேண்டுக்கும் G2 என்ன சம்பந்தம் அப்படிங்கறதா இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்த இந்த கேபிட்டா லேண்ட் ஐடி பார்க் நிறுவனத்திற்கு இடம் வாங்கி கொடுத்ததுல 500 கோடி ரூபாய்க்குள்ள முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்களும் மாரிதாஸ் அவர்களும் எதை வைத்து குற்றச்சாட்டுறாங்க அப்படின்னு நாமளும் தேடணும். இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கா உண்மை இல்லையா அப்படின்னு தேடும்பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2018 G2 நிறுவனம் ஒரு இடத்த வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 12 கோடிக்கு வாங்கியதாக சவுக்கு சங்கர் சொல்கிறாரு. 33 சென்ட் 3.5 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. 3.5 கோடிக்கு வாங்கி 183 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ 150 கோடி ரூபாய்க்கு G2 இதில் லாபம் கிடச்சிருக்கு. G2 என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி மாரிதாஸ் சொல்கிறாருன்னா, அதாவது ஒரு G2 ஜமீன் அப்படிங்கிற ப்ராஜெக்டை பல்லாவரத்தில் பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது 90 கோடி ரூபாய்க்கு பிரமல் அப்படிங்கிற நிறுவனத்தில் அவர் வந்து அடமானம் வாங்குறாரு. இந்த G2 தான் பிரமலாக மாறுது. பிரமலாக மாறி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரேடியல் ஐடி பார்க் அப்படிங்கிற நிறுவனத்திட்ட இந்த இடத்த 153 கோடி விற்கிறாங்க. 2018 153 கோடி ரூபாய்க்கு ரேடியல் ஐடி பார்க்கை விற்றுட்டு அந்த ரேடியல் ஐடி பார்க்கு இப்போ 563 கோடிக்கு அசன்டாஸ்ட் அப்படிங்கிற நிறுவனத்தில் விற்றுருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்கு. 12 கோடிக்கு இடத்த வாங்கி 153 கோடிக்கு விற்று அந்த 153 கோடி ரூபாய்க்கு விற்ற நிறுவனமும் இவங்க நிறுவனம், அந்த 523 கோடி ரூபாய்க்கு வாங்கின அசன்டாஸ் நிறுவனமும் இவங்க நிறுவனம். ஒட்டுமொத்தமாகவே இந்த கேபிட்டல் ஐடி பார்க்கு, இந்த அசன்டாஸு, இந்த பிரமல், இந்த G2 எல்லாமே திமுகவுடைய பினாமி நிறுவனங்கள் தான் அப்படின்னு மாரிதாஸ் ஒரு மிகப்பெரிய கதையை அடிச்சிருக்காரு. தேடி பார்த்ததில் G2 2018 ஒரு இடம் வாங்குறாங்க. ஏன் நிலம் வாங்க போகிறாங்கன்னா, அசன்டாஸ் சைன் பிரிட்ஜ் அப்படிங்கிற நிறுவனம் G2 அப்ரோச் பண்ணுது, நாங்கள் ஒரு ஐடி பார்க் கட்ட போகிறோம், எங்களுக்கு 12 ஏக்கரில் நிலம் வேணும்னு சொல்லி G2 கேட்குறாங்க. ஏன் G2 கேட்குறாங்கன்னா, அப்போ திமுக ஆட்சி கிடையாது, அதிமுக ஆட்சி 2018 G2 வந்து ஹோல்சேலாக இடங்களை வாங்கி விற்கிற ஒரு நிறுவனமாக செயல்படுகிறது. இங்கே JK டயர்ஸு, முருகப்பா நிறுவனம், காசா கிராண்டு, இப்படி பல்வேறு ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கு இடம் வாங்கி கொடுத்துருக்காங்க, பல்வேறு நிறுவனங்களுக்கும் இடம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை ஏற்கனவே ஒரு காணொலி கூட நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அந்த G2 இவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. G2 மொத்தமாக இடங்களை வாங்க பணம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 30 கோடி இவங்க வச்சுருக்காங்க. ஆனால் அந்த இடத்துடைய வேல்யூ என்னென்னா 120 கோடி. சவுக்கு சங்கர் 12 ஏக்கரை 12 கோடிக்கு வாங்கியதாக சொல்கிறாரு. இல்லை, மாரிதாஸ் வந்து 33 சென்ட் 3.5 கோடிக்கு வாங்கினா சொல்கிறார். 33 சென்ட் 3.5 கோடி தான், ஆனால் அங்கே வாங்கினது 33 சென்ட் இல்லை, 1200 சென்ட். ஒரு ஏக்கருக்கு 100 சென்ட். அங்கே வாங்கப்பட்டது 12 ஏக்கர்னா 1200 சென்ட் G2 வாங்குது. 1200 சென்ட் 120 கோடி. 120 கோடி G2 பணம் இல்லை. மாரிதாஸ் சொன்னது போல பிரமல் அந்த ட்ரஸ்டிஷிப் சர்வீஸ் பிரைவேட் அப்படிங்கிற நிறுவனமே இந்த G2 நிறுவனம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. பிரமல் நிறுவனம் எந்த நிறுவனம்னு மாரிதாஸுக்கு தெரியுமா? அண்ணன் மாரிதாஸ் கொஞ்சம் கூகுள்லாம் சர்ச் பண்ணுவீங்கல்ல, கூகுளில் தானே முழு தேட்டாவையும் பார்க்குறீங்க, போய் பிரமலுங்க நிறுவனத்தை போய் தேடி பாருங்க. இந்த பிரமல் நிறுவனத்தில் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் ஃபார்மலாக இருக்கும்போது. பிரமல் ஹெல்த் கேருங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸில் ஒரு முக்கியமான கம்பெனி. பிரமல் கிட்டத்தட்ட 53 நிறுவனங்கள் வச்சுருக்காங்க. இந்தியாவில் அம்பானி அதானிக்கு ஈக்குவலான ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இந்த பிரமல் நிறுவனம். இதனுடைய உரிமையாளர் அஜய் பிரமல், இவர் ஒரு வடநாட்டை சார்ந்தவர். அந்த அஜய் பிரமலுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 25,000 கோடி. 25,000 கோடி மதிப்பிலான இந்த பிரமல் நிறுவனத்தை G2 நிறுவனம் சொல்லி மாரிதாஸ் நிறுவ பார்க்குறாரு.
மாரிதாஸ் அவர்களே, இந்த பிரமல் வெறும் ஃபார்மால மட்டும் இல்ல, ரியல் எஸ்டேட்லயும் இருக்காங்க. ரியல் எஸ்டேட்ல எப்படி இருக்காங்கன்னா, ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ இந்த ஜி ஸ்கொயர் பிரமல அப்ரோச் பண்ணி பிரமல் கூட ஒரு டைய போடுறாங்க. டைய போட்டு 90 கோடி ரூபாய் பிரமல் கொடுக்குது. அப்போ 120 கோடிக்கு இடத்தை வாங்குறாங்க. ஜி ஸ்கொயரும் பிரமலும் டைய போட்டு ஒரு இடத்துக்குது. இடத்தை மொத்தமாக வாங்கின பிறகு அசண்டாஸ்ட்டை கொடுக்கும் பொழுது ஜி ஸ்கொயர் தன்னுடைய பங்குகளை மொத்தமாக பிரமல்கிட்ட கொடுத்துட்டு ஜி ஸ்கொயர் வெளிவந்துருது. அதாவது 120 கோடிக்கு இடம் முடிக்கப்படுது, 153 கோடிக்கு விற்கப்படுது. இந்த குறைந்த லாபத்தில், அதாவது சொற்ப லாபத்தில் இடங்களுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு, சாலை போடுவது, அங்குள்ள விளக்குகள் அமைப்பது, இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ப்ராஜெக்டை முடித்தோடனே ஜி ஸ்கொயர் வெளிவந்துருது. எப்போவுமே ஒரு நிறுவனம் தனக்கு இடம் வாங்க பணம் இல்லைனாலோ, இல்லை கட்டணம் கட்ட பணம் இல்லைனாலோ ஒரு நிறுவனத்தை கடன் வாங்கும். கடன் வாங்கிட்டு தங்களுக்கு ஒரு குறைந்த லாபத்தை வச்சுட்டு வெளிவந்துருவான். அப்படி தான் ஜி ஸ்கொயர் செயல்பட்டுருக்கு. செயல்பட்டு அந்த பிரமல் நிறுவனத்தை ஒட்டுமொத்த இடத்தையும் கொடுத்துட்டு வெளிவந்துடுறான். பிரமல் என்ன பண்ணுறான்னா, அசண்டாஸ்ட்டை இடத்த விற்கிறான். விற்கும்போது அசண்டாஸ் நேரடியாக வாங்கலை, அசண்டாஸ் ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்குது, ரேடியல் ஐடி பார்க். ரேடியல் ஐடி பார்க் அப்படிங்கிற பேரில் அசண்டாஸ் உருவாக்கிய அந்த நிறுவனத்தின் பேரில் இந்த இடம் பதிவு செய்யப்படுகிறது. 153 கோடிக்கு 2018 இப்போ மாரிதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அசண்டாஸ் ஜி ஸ்கோர் நிறுவனம் தான், அந்த அசண்டாஸும் வந்து சபரிசனுடைய நிறுவனம் தான், அந்த அசண்டாஸும் ஸ்டாலினுடைய நிறுவனம் தான், அந்த அசண்டாஸும் திமுகவோட நிறுவனம் தாங்கிறாரு. என்னையா ஒரு, அதாவது அரண்டவ கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்யுமாங்கள. திமுக செய்கிற தவறுகளை சுட்டி காட்டணும் தான். திமுகவோட அநீதிகளை, அக்கிரமங்களை, திமுக ஊழல் பண்ணுது, லஞ்சம் வாங்குது, அமைச்சர்கள் கொள்ளையடிக்கிறாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் அதுக்காக முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கலாம், ஒரு பூசணிக்காய் தோட்டத்தை மறைக்கலாமா? அசண்டாஸ் அப்படிங்கிற நிறுவனம் ஒரு எம்என்சி நிறுவனம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பே சிங்கப்பூரில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம், மிகப்பெரிய நிறுவனம். கிட்டத்தட்ட உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் இந்த ஐடி பார்க்கை உருவாக்கின ஒரு நிறுவனம். ஏற்கனவே அசண்டாஸுடைய அசண்டாஸ் ஐடி பார்க்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே எங்கே இருக்கு, நம்ம ஓஎம்ஆரில் இருக்கு. வேணா ஐடி நிறுவனங்களை வேலை பார்க்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், தோழர்கள், தோழிகள் யாட்டியாவது மாரிதாஸும் சவுக்கு சங்கரும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அசண்டாஸ் ஐடி பார்க்கு 2010 காலகட்டத்திலே தமிழ்நாட்டில் உருவாகி இருக்குது. அப்போ ஜி ஸ்கோருங்கிற கம்பெனியும் இல்லை. ஜி ஸ்கோருக்கு கம்பெனி ஆரம்பிக்க முன்னாடியே அசண்டாஸ் இருக்கு. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, அசண்டாஸ் ஜி ஸ்கோரும் ஒன்று தான் அப்படின்னு நிறுவ பார்க்குறாரு. சரி, இந்த அசண்டாஸ் ஐடி பார்க் என்ன பண்ணுறாங்கன்னா, ரேடியல் ஐடி பார்க்லேருந்து ரேடியல் ஐடி பார்க்காக ஒரு நிறுவனத்தை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபார்ம் பண்ணி அந்த அசண்டாஸ் ஐடி பார்க்கை 2020 கேபிட்டல் லேண்ட் ஐடி பார்க் அப்படிங்கிற நிறுவனம், கேபிட்டல் லேண்ட் அப்படிங்கிற நிறுவனம் வாங்கிடுறாங்க. எப்படி ஃபேஸ்புக் வந்து வாட்ஸ்அப்பை வாங்கிச்சோ, அப்படி அசண்டாஸ் சைன் பிரிட்ஜை கேபிட்டல் லேண்ட் வாங்குது. இந்த கேபிட்டல் லேண்டும் திமுகவோட நிறுவனம் தான், இந்த கேபிட்டல் லேண்டும் ஜிஸ்கோட நிறுவனம் தான் அப்படின்னு நிறுவனாங்க. இந்த கேபிட்டல் லேண்டு யாரோட நிறுவனம் தேடி பார்த்தா அவருக்கு பேரே வாயிற நுழையலை. அது சிங்கப்பூரை பூர்வமாக நிறுவனம். இதுவும் 2000 ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இதனுடைய வேல்யூவேஷன் போட்டு பார்த்தா 2,00,000 கோடிகளுக்கு மேலே வருகிறது. 2,00,000 கோடி மதிப்புள்ள ஒரு நிறுவனம் இந்த கேபிட்டல் லேண்டு. இந்த கேபிட்டல் லேண்ட் ஐடி பார்க் என்பது ஒரு ஐடி நிறுவனம் இல்லை, அது ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம். அதாவது ஐடி நிறுவனங்களுக்கு கட்டமைப்பு வசதிகளை, கட்டடங்களை கட்டி கொடுத்து அதை முழுமையாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். இதுக்குள்ளே பல்வேறு ஐடி கம்பெனிஸ் இருக்கும். இந்தியாவில் டிசிஎஸ் இருக்குது, விப்ரோ இருக்குது, ஹெச்சிஎல் இருக்குது, இப்படி பல்வேறு நிறுவனங்கள். இது ஐடி கம்பெனிஸு, பேங்கிங் செக்டர் உள்ள கம்பெனிஸு. அப்போ அந்த நிறுவனங்கள் இந்த ஐடி பார்க்குள்ளே வரும். அந்த நிறுவனங்களுக்கு இந்த இடங்களை லீஸுக்கு விடக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த கேபிட்டல் லேண்டு. இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, 2018 அசண்டாஸ் வந்து ஐடி பார்க் கிட்ட வராங்க, இடத்த வாங்கிடுறாங்க ரேடியல் ஐடி பார்க்குற பேரில். அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் நடைபெற்று இதுக்கான அடிக்கல் யார் தெரியுமா நாட்டுறா? அன்றைக்கி ஸ்டாலின் ஆச்சு கிடையாது. 2020 இந்த பல்லாவரத்தில் ஐடி பார்க் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்படுகிறது. அடிக்கலை நாட்டியவர் அன்றைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டும் போது இந்த இடம் யார்கிட்டருந்து வாங்கினது, இந்த இடத்துடைய பின்னணி என்ன, இதில் எவ்வளோ கோடி வந்திருக்கு அப்படின்னு கூட பார்க்க மாட்டாரா? அதிகாரிகள் தகவல் சொல்லியிருக்க மாட்டாங்களா? உளவுத்துறை சொல்லியிருக்காதா? பொதுப்பணித்துறை சொல்லியிருக்காதா? நெடுஞ்சாலைத்துறை சொல்லியிருக்காதா? யாருமே அமைச்சர் மேலே சொல்லியிருக்க மாட்டாங்களா? தெரியும். அன்றைக்கு ஜி ஸ்கொயருக்கு எடப்பாடி பழனிசாமி இப்போ ஃபேவராக இருந்தாரா? அப்போ ஜி ஸ்கொயர் வந்து எடப்பாடி பழனிசாமி பினாமி நிறுவனமா எப்படி சொல்ல வரீங்க? ஜி ஸ்கொயர் திமுகவுடைய பினாமி நிறுவனமாக இருந்தால் ஜி ஸ்கொயர் வாங்கி கொடுத்த ஒரு நிலத்திற்கு லாபம் சம்பாதித்தாக சொல்லப்படுகிற அந்த நிலத்திற்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி அடிக்கல் நாட்டினாரு? 2020 இந்த கேபிட்டல் அண்ட் ஐடி பார்க்குக்கு பல்லாவரத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டது. ஆர்டிகளாக, செய்திகளாக பல ஊடகங்கள் வெளிவந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டியது. இன்றைக்கி அவர் பேர் இருக்குது. 2020 எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டுறாரு. 2023 ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறாரு.
அந்த இந்த 3 ஆண்டுகள் அந்த கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. அன்னைக்கு விற்கும்போது அதனுடைய மதிப்பு 153 கோடி, வெறும் இடத்திற்கு அந்த 12 ஏக்கருக்கு 153 கோடி லேண்ட் வேல்யூ. கட்டப்பட்ட பிறகு 2023 அது 560 கோடியாக மாறுது. எல்லாம் கட்டி முடித்த பிறகு அந்த இடத்தோட மதிப்பு அதிகரிக்கும். இன்னும் 3 ஆண்டுகளில் அது சென்னையில் பல்லவரங்கிறது மிகப்பெரிய ஒரு ஏரியா அப்படிங்கும் பொழுது அப்படி இடத்தோட மதிப்பு அதிகரிக்கிறது இயல்பு தான். ஒரு பில்டிங் கட்ட பிறகு ஆப்வியஸ்லி நேச்சுரலாகவே வந்து இடத்துடைய மதிப்பு வந்து அதிகரிச்சிடும். அப்படி தான் அதிகரிச்சிருக்குது. 2018 பிரமல்ட்ட டையப் போட்ட பிறகே ஜி ஸ்கொயர் வெளியே போயிடுச்சு. ஜி ஸ்கொயர் இடத்த வாங்கி பிரமல்ட்ட கொடுக்குறான், பிரமல் வந்து அசண்டாஸ்ட கொடுக்குறான், அசண்டாஸ் நிறுத்த கேபிட்டல் வாங்கிறது, இப்போ கேபிட்டல் ஐடி பார்க்காக இருக்கு. இதில் எந்த இடத்துல ஊழல் நடந்திருக்கு, எந்த இடத்துல ஸ்கேம் நடந்திருக்கு? மாரிதாஸ் போட்ட வீடியோவில் 5 நிமிஷம் கூட அந்த வீடியோவை பார்க்க முடியல. முழுக்க முழுக்க போய் பிரமல் நிறுவனம் வந்து ஜி ஸ்கொயர் நிறுவனம், சபரீஸ்வரன் நிறுவனம், ஸ்டாலினுடைய நிறுவனம் சொல்கிறாரு. பிரமல் நிறுவனம் என்பது இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனம். சும்மா சாதாரணமாக போய் கூகுளில் சர்ச் பண்ணால் கிடக்கும். பிரமலுக்கு மிகப்பெரிய விக்கிபீடியா பேஜ் இருக்குது. 61 ஆண்டுகள் பழமையான நிறுவனம் இந்த பிரமல் நிறுவனம். 61 ஆண்டுகள் பழமையான நிறுவனத்தை ஜி ஸ்கொயர் நிறுவனம் என்று மாரிதாஸ் ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்கிறாரு. அதில் ஒன்றிலிருந்தே முழுக்க முழுக்க மாரிதாஸ் சொல்றது பொய்ன்னு தெரியுது. ஏன் உங்களுக்கு இந்த வேலை, ஏன் இந்த வேலைன்னு கேட்குறேன். அதாவது திமுகவை விமர்சிக்கலாம், நானும் சேர்ந்து விமர்சிக்கிறேன், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் பொய்யை சொன்னால் எல்லா பொய்களுக்கும் ஆமாம் சாமி நீங்கள் சொல்கிறலாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. ஒரு உண்மைத்தன்மையை பொது வழியில் வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் ஒன்றை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக பொய்யான ஆதாரங்களை ஜோடித்து விமர்சிக்கிறீங்களா, இல்லை வேறு யாருக்கும் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா? ஒன்று மட்டும்தாங்க, ஒரு நிறுவனத்தை டார்கெட் பண்ணி இது அரசுடைய நிறுவனம், அரசு சார்ந்த நிறுவனம், ஒரு கட்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னாகும், அந்த நிறுவனத்துடைய ஷேர் குறையும், அப்போது இன்னொரு நிறுவனம் உயரும். அப்போ இவங்களுக்கு இந்த பேசுகிற ஆள்களுக்கு இன்னொரு நிறுவனத்திலிருந்தும் பணம் கிடைக்கும், இனிமேல் உங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு நீங்களும் பணம் கொடுக்குன்னு வாங்க முடியும். அப்போ ரெண்டு நிறுவனத்திட்டையும் மிரட்டுவதற்காக, ஒரு நிறுவனத்தை மிரட்டி பணம் பறிப்பது, இன்னொரு நிறுவனத்திடம் அதன் மூலமாக பணம் வாங்குது ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாடு அப்படின்னாலே இங்கே வந்து எந்த நிறுவனம் வந்தாலும் எதிர்ப்பாங்க, எந்த நிறுவனம் வந்தாலும் வந்து அரசியல் சாயம் பூசுவாங்க, எந்த நிறுவனம் வந்தாலும் அது திமுக கட்சி அதிமுக கட்சிக்காரங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது பல நிறுவனங்கள் இங்கே வராது, பல தொழில் நிறுவனங்கள் வராது, இண்டஸ்ட்ரீஸ் வராது. வராமல் என்னாகும், குஜராத்துக்கு போகும், மகாராஷ்டிராவுக்கு போகும். அப்போ குஜராத்து மகாராஷ்டிரா டெவலப் ஆகணும், அந்த நிறுவனங்கள் இங்கே வரக்கூடாது. நம்ம என்ன சொல்கிறோம், தமிழ்நாட்டுடைய நிலத்தை வளத்தை நாசமாக்காத நிறுவனங்கள் வரட்டும், அதில் பிரச்சனை கிடையாது. இப்போ ஐடி நிறுவனங்களா, ஐடி நிறுவனங்கள் வந்துட்டு போட்டோம், அவங்க ஒரு தனியார் நிறுவனமும் நடத்துகிறாங்க. இல்லை இங்கேருந்து நம்மால் என்ன பண்ணுவான், பெங்களூர் போய் வேலை பார்ப்பான், டெல்லியில் போய் வேலை பார்ப்பான், எங்கேயோ போய் வேலை பார்ப்பான். அதுக்கு எங்கேயோ போய் இருக்கிறதுக்கு இங்கே நிறுவனங்கள் இருப்பதில் எந்த தப்பும் கிடையாது, அப்படி இருந்து போட்டோம். ஆனால் அந்த மாதிரி நிறுவனங்கள் இங்கே வருகிற பொழுது அந்த நிறுவனங்கள் இங்கே வந்துவிடக்கூடாது. வந்தால் அந்த இடம் இவருடைய இடம், அது அவருடைய இடம், இந்த நிறுவனத்துடைய உரிமையாளருக்கும் திமுகவுக்கு சம்மந்தம் இருக்குது, அதிமுகவுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நேரடியாக இங்கே வரமாட்டான். அப்போ வேறு யாருக்காக வேலை பார்ப்பது திட்டமிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள இது போன்ற தொழில் நிறுவனங்கள் வரக்கூடாது என்பதற்காக நீங்க வேலை செய்கிறீங்களோ என்கிற சந்தேகம் பிறக்கிறது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரமலும் ஜிஸ்கோ நிறுவனம் தான், அசண்டாஸும் ஜிஸ்கோ நிறுவனம் தான், கேபிட்டல் ஐடி பார்க்கும் ஜிஸ்கோ நிறுவனம் தான்றாங்க. உண்மையிலே ஜிஸ்கோ ஓனரா நான் இருந்தா என்ன பண்ணுவேன், எப்பா ஜிஸ்கோட மதிப்பு 4500 கோடி தான், ஆனா இந்த பிரமலோட மதிப்பு 25,000 கோடி, அசண்டாஸோட மதிப்பு 75,000 கோடி, கேபிட்டலோட மதிப்பு 175,000 கோடி, 40 நாடுகள் இருக்குது, 250 நகரங்கள் இருக்குது, எனக்கு இந்த ஜி ஸ்கோரே வேணாம்ப்பா, எனக்கு இந்த கேபிட்டல்லாண்ட எப்படியாவது கொடுங்க. சரி கேபிட்டல் வேணாமா, அசண்டாஸாக கேபிட்டல் வாங்கிருச்சு. சரி பிரமல் அது 25,000 கோடி மதிப்பில் இருக்குது, கிட்டத்தட்ட அதுவே 48 நிறுவனங்களை வைத்திருக்கிறது. இந்தியாவில் மிகப்பெரிய நிறுவனம் பிரமல், அம்பானிக்கு டஃப் கொடுக்கக்கூடிய நிறுவனம், அதனால் அதை கொடுத்துருந்தா நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு ஜி ஸ்கோர் உரிமையாளர் பாலா அதான் சொல்ல போகிறார்னு நினைக்கிறேன். நீ ஜி ஸ்கோர் வந்து அந்த நிறுவனத்தோருக்கு இந்த நிறுவனத்தோருக்கு ஜி ஸ்கோர் அவரோட கம்பெனி இவரோட கம்பெனின்னா இந்த ஜி ஸ்கோர் வச்சுக்க, எனக்கு அதை பூரம் எழுதி கொடுன்னு சொல்ல போறாரு. ஏற்கனவே சவுக்கு சங்கர் மீது ஜி ஸ்கோர் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. ஜி ஸ்கொயர் குறித்து தவறான தகவல்களை பொது வழியில் பரப்பக்கூடாது என்று நீதிமன்றத்தை சொன்னது அடிப்படையில் நீதிபதி சவுக்கு சங்கருக்கு சொல்லியிருக்காரு. நீங்க ஜி ஸ்கோர் குறித்து பேசணும்னா ஜி ஸ்கொயர்கிட்ட கேட்கணும், கேட்டுட்டு 72 மணி நேரத்துக்கு அவங்க ரிப்ளை கொடுத்தா மட்டும்தான் ஜி ஸ்கொயர் கொடுத்து பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அதனால் சவுக்கு சங்கர் ட்விட்டர் டெலிட் பண்ணிட்டாரோ, மீண்டும் வழக்கை போட்டு மீண்டும் ஜெயிலுக்கு போய் எதுக்கு, இப்போ தான் நம்மளை கொஞ்சம் நல்லா செட் ஆகிருக்கோம், அதிமுக கூட டையப்பை போட்டு நல்ல மேலே ஏறி போய்கிட்டு இருக்கோம், கடையை கடையை திறந்துருக்குறோம், புதுசாக கார் கீர் வாங்கியிருக்கிறோம், புது வீட்டில் போய் தங்கியிருக்கோம், இப்போ போய் வழக்கு ஜெயிலு அப்படின்னா நம்ம எல்லாம் போயிருமே. அதிமுக வர தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்கு வர ப்ராஜெக்டை போட்டு டீலிங்கை முடிச்சாச்சு, ஒரு குட்டி பிரசாந்த் கிஷோர் மாதிரி செயல்பட்டு இருக்கோம், இந்த நேரத்தை எதுக்கு வம்புன்னு சொல்லி ட்விட்டர் டெலிட் பண்ணிட்டாரா?
இல்லை வேற என்னன்னு தெரியல. எதை வேணாலும் மன்னிச்சிடலாம், ஆனால் ஜி ஸ்கொயர் தான் பிரமலாக மாறியிருக்கு. ஜி ஸ்கொயர் இடத்த வாங்குறாங்க, அதுக்கப்புறம் பிரமல் அப்படின்னு மாறிடுறாங்க. இந்த நிறுவனமும் ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு உருட்டின உருட்டு மறக்கவே முடியாது. இந்த பிரமல் எப்படிப்பட்ட நிறுவனம் தெரியுமா? நம்ம அன்றாட வாழ்க்கையில் எல்லாருமே அந்த பிரமலுடைய ப்ராடக்டை பயன்படுத்திருப்போம். புன்னகை ஒன்றே போதுமே, தலைவலியே நீங்கிடுமே, ஒரே சாரிடான் அப்படின்னு ஒரு ஆட் கூட வருமே, சாரிடான் தலைவலி மாத்திரை, அது இந்த பிரமலுடைய தயாரிப்பு. லாக்டோ கேலமென் சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அது நிறைய பெண்கள் பயன்படுத்துவாங்க முகப்பூச்சிக்கு, அந்த லாக்டோ கேலமென் இந்த பிரமருடைய தயாரிப்பு. அப்படி நூற்றுக்கணக்கான மருந்து மாத்திரைகளை தயாரிக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரர் இந்த பிரமல். 40 நிறுவனம் வச்சிருக்காங்க. அந்த பிரமலை ஜி ஸ்கொயர் நிறுவனம் சொல்லி அடிச்சு விடுறாங்கப்பா. ஜி ஸ்கொயர் எந்த இடத்துலயாவது திமுக குடும்பத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கா இல்ல சபரிசனோடு சம்மந்தப்பட்டிருக்கான்னு தொடர்புடி பார்த்தா எங்கேயுமே சிக்கல. எங்க திமுக குடும்பம் இவ்வளவு வெளிப்படையாகவா தமிழ்நாட்டில் இடம் வாங்குவாங்க? இவ்வளவு வெளிப்படையாக ஒரு நிறுவனத்தை நடத்துவாங்க? இப்போ ரெட் ஜெயந்த் வெளிப்படையாக உதயநிதி ஸ்டாலின் என்னோட நிறுவனம்னு அறிவிச்சிட்டாரு, நடந்துகிட்டு இருக்கு. அப்படி பல்வேறு சன் டிவி இருக்கு, இந்த மாதிரி தொலைக்காட்சிகள் இருக்கு. ஆனால் ஒரு இந்த மாதிரி நிறுவனம் விஸ்வரம் எடுத்து வளர்கிறது, இவ்வளோ சர்ச்சைகள் வருகிறது, எந்த இடத்துலையும் அவங்க எங்கள் நிறுவனம்னு சொல்லவே இல்லையே. ரெய்டு வந்தபோது கூட ஜி ஸ்கொயருக்கு ஜி ஸ்கொயரில் எதுவுமே சிக்கலை. ஜி ஸ்கொயரில் ரெய்டு நடந்தது எதுவுமே சிக்கலை. இது வரைக்கும் ஐடி நிறுவனமும் அறிவிக்கலை, ஜி ஸ்கொயரும் அறிவிக்கலை. அப்போ எல்லாத்துக்குமே முன்னுக்கு பின் முரணாக இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை காட்டி திமுகவை மிரட்டுறது, இல்லை ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை மிரட்டி இப்போ ஒரு நிறுவனத்தை பற்றி தொடர்ச்சியாக அது ஆளுங்கச்சி ஆளுங்கச்சி ஆளுங்கச்சின்னு சொல்லும்போது ஆளுங்கச்சி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவோம், என்னப்பா இவன் என்னப்பா நம்ம நிறுவனம் நம்ம நிறுவனம் அந்த நிறுவனத்தில் நமக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்துக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க, இல்லை அந்த நிறுவனத்தை மட்டம் தட்டுவது மூலமாக இன்னொரு நிறுவனத்தை வளர்த்து விடுவது, இந்த நிறுவனத்தை மிரட்டி மிரட்டி அந்த நிறுவனத்தை பணம் பறிப்பது. இது ஒரு அப்பட்டமான ஊடக ரவுடிசம், ஒரு ஊடக அயோக்கியத்தனம். இதை யூடியூப் சேனல்கள் என்ற பெயரில் மாரிதாஸ் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இல்லை அறிந்தோ அறியாமலோ கண்டென்ட் கிடைக்கிறதுக்காக பேசுகிறாரா இல்லை காசுக்காக பேசுகிறாரா அப்படின்னு தெரியல. ஆனால் சவுக்கு சங்கர் முழுக்க முழுக்க இதை பணத்துக்காக மட்டுமே பேசுகிறார், அடித்து சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும். இப்படி பல நிறுவனங்களுடைய பேரில் போடுவது, பல அதிகாரிகளை பற்றி பேசுறது, பல முன்னாள் அமைச்சர்களை பற்றி பேசுறது, பேசிட்டு அவங்ககிட்டே கொஞ்சம் டீலிங்கை போட்டு வாங்கிறது. சவுக்கு சங்கர் மீது பல பேர் குற்றச்சாட்டு வைக்கும்போது நாம் கூட சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பல காலகட்டத்தில் நின்றோம். ஆனால் நிறைய க்ளோஸ் அவரை வாட்ச் பண்ணும்போது அவருடைய காணொலிகள்லாம் பார்க்கும்போது முழுக்க முழுக்க பணத்துக்காக மட்டுமே சவுக்கு சங்கர் தன் காணொலிகளை பயன்படுத்துகிறார், ஒரு ஊடக அயோக்கியத்தனத்தை குறைந்தபட்ச அறம் கூட இல்லாமல் செய்கிறார் என்பது வெளிப்படைத்தன்மையோடு இந்த ஐடி பார்க் ஸ்கேம் என்ற பெயரில் இந்த ரெண்டு பேர் நடத்திய நாடகத்திலிருந்து தெரிகிறது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.